நம்முடைய இந்த கன்வென்ஷனின் இறுதி கூட்டத்திற்கு வந்திருக்கிறோம். ஏற்கனவே என்னுடைய நண்பர்கள் பலர் நன்றி கூறினார்கள். அவர்கள் சொன்னதையே திருப்பி சொல்ல நான் விரும்பவில்லை. ஆனாலும் இந்த கன்வென்ஷனிலே கடவுளின் செய்தியை கொடுக்குமாறு அழைக்கப்பட்டவன் என்கிற முறையிலும், இந்திய அர்ப்பணி இயக்கத்தின் பொதுச் செயலாளன் என்கிற முறையிலும் சில வார்த்தைகளை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். முக்கியமாக இந்த கன்வென்ஷன் எதிர்பார்த்ததற்கு மேலாக நாம் ஜெபித்து விசுவாசித்து ஆண்டவர் கிரியை செய்வார் என்று எதிர்நோக்கினதற்கு மேலாக ஆண்டவர் ஆசீர்வதித்து கிரியை செய்ததற்காக அவருக்கே எல்லா மகிமையையும் கனத்தையும் செலுத்துகிறோம், அவரை துதிக்கிறோம். இப்படி அபரிமிதமான ஆசீர்வாதத்திற்கு அடித்தளமாக இருந்தவர்கள் சிலர் இங்கு உண்டு. நம்முடைய கன்வென்ஷன் ஸ்டியரிங் கமிட்டி அங்கத்தினர்கள் தலைவர் டாக்டர் சிம்ஹா அவர்கள், அவர்களோடு ஒத்துழைத்த மற்ற அருமையான சகோதர சகோதரிகள், இந்த கஸ்பா சபையின் கமிட்டியினர், கஸ்பா சபையின் போதகரான போதகர் ராபின்சன் ஐயர் அவர்கள், இவர்கள் எல்லோருக்கும் நான் தனிப்பட்ட முறையில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்ற பல விதங்களிலே செயல்பட்ட எல்லோருக்கும், பாடகர் குழுவினருக்கும், பாடின மற்றவர்களுக்கும், எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தனிப்பட்ட முறையில் நான் சொல்லிக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, அந்த ஆடகம் வந்து பொறுமையோடு காத்திருந்து தெய்வ செய்தியை கேட்டது மட்டுமல்ல, பிரசங்கியாரை உற்சாகப்படுத்தி ஜெபத்திலே தாங்கி ஆதரித்து சென்ற அருமையான தெய்வ மக்கள், சகோதர சகோதரிகள், உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை கிறிஸ்துவின் நாமத்தில் நான் சொல்லிக் கொள்கிறேன். எங்களுடைய ஊழியங்களை குறித்து கேள்விப்பட்டீர்கள். என்னுடைய இருதயத்தின் பாரம், உள்ளத்தின் துடிப்பு என்னவென்றால், நம்முடைய நாட்டிலே, இந்த நாட்டிலே மட்டுமல்ல, இந்த நாட்டை சுற்றி இருக்கும் அண்டை நாடுகளிலும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை கேட்டுடாத மக்கள் கேட்க வேண்டும், சபை இல்லாத மக்கள் நடுவிலே சபைகள் உருவாக வேண்டும் என்பது. அதற்காகவே என்னை நான் கொடுத்திருக்கிறேன். என்னோடு வந்திருக்கிற அருமையான சகோதரர்களும் தங்களை கொடுத்திருக்கிறார்கள். இந்த ஊழியத்திலே நீங்கள் ஈடுபாடு கொள்ள வேண்டும், இதை தாங்கி ஆதரிக்க வேண்டும், இதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று மறுபடியும் கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த கூட்டத்திலே இன்றைக்கு நான் ஒரு குறிப்பிட்ட நபரை உங்களுக்கு அறிமுகப்படுத்த எண்ணினேன். அவர் இங்கு இல்லை. கோஸ்டரிக்கா நாட்டை சேர்ந்த ஒரு அருமையான வாலிபர் நம் நடுவிலே உட்கார்ந்திருந்தார். எல்லாம் தமிழிலே நடக்கிறது என்று கேள்விப்பட்டு ஒருவேளை எழுந்து போய்விட்டார். கடந்த வாரம் பெங்களூரிலே கிறிஸ்தவ மருத்துவ மாணவர்களுக்காக அகில உலக அளவிலே ஒரு மாநாடு நடந்தது. 160 மருத்துவ மாணவர்கள், இந்தியாவில் இருந்து 100 பேர், வெளிநாடுகளில் இருந்து 60 பேர் பங்கு பெற்றார்கள். அந்த மாநாட்டிலே பங்கு பெறுவதற்காக வந்திருந்த கோஸ்டரிக்கா என்று சொல்லப்படும் மத்திய அமெரிக்க நாட்டைச் சேர்ந்த வாலிபர், அவர் நாகர்கோவில் பகுதிகளை பார்வையிட மாநாடு முடிந்த பிறகு வந்திருக்கிறார். இந்த இரவு கூட்டத்திலே பங்கு பெறுவதற்காக வந்திருந்தார். அவர் நம் நடுவில் இல்லை, இருந்தால் அறிமுகப்படுத்தி இருப்பேன். இப்படி இவ்விதமாக பலர் இந்த கூட்டங்களிலே, நாம் அறிந்தவர்கள் அறியாதவர்கள் பலர் இந்த கூட்டங்களிலே பங்கெடுக்க ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்ததற்காக, அவர் கிருபை கொடுத்ததற்காக அவருக்கு நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். இந்த இறுதி கூட்டத்தில் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட பகுதி சகோதரி அவர்கள் வாசித்தார்கள். அந்த யோவான் 21 அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். யோவான் 21 அதிகாரத்தின் இறுதி பகுதியில் பேதுருவின் சீரில்லாத சீஷத்துவம், சீர்பட்ட சம்பவம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. முக்கியமான ஒரு வேத பகுதி. ஒருவேளை ஈஸ்டர் நாட்களிலே பிரசங்கிக்கப்படுவதற்கு தகுதியான பொருத்தமான பகுதி. ஆனால் எப்பொழுதுமே அதை நாம் தியானிக்கலாம், எந்த நாளிலும் அதில் இருந்த கருத்துக்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். பேதுருவின் சீரில்லாத சீஷத்துவம், சீர்பட்ட சம்பவம் இந்த பகுதியிலே குறிக்கப்படுகிறது. பேதுருவின் சீஷத்துவம், சீரில்லாத சீஷத்துவம் என்று நான் கூறினேன். சீரில்லாத சீஷத்துவம் என்பதனாலே அதிலே நல்ல அம்சங்கள் இல்லை என்று நாம் சொல்லிவிட முடியாது, பாராட்டக்கூடிய அம்சங்கள் இல்லை என்று நாம் சொல்லிவிட முடியாது. பேதுருவின் சீஷத்துவத்திலே பாராட்டுக்குரிய காரியங்கள் எத்தனையோ உண்டு. ஆண்டவருக்கு அருகிலே இருந்தான், ஆண்டவரோடு நெருங்கி பழகினான். முக்கியமாக ஆண்டவர் அழைத்து சென்ற 3 பேரிலே, யாக்கோபு யோவான் என்ற 2 பேரை தவிர 3வது ஆளாக அவரோடு கூட மறுரூப மலையிலே காணப்பட்டான்.
யவீருவின் வீட்டிலே யவீருவின் மகள் எழுப்பப்படும் போது அங்கே இருந்தான், கெத்செமனே தோட்டத்திலே இருந்தான். இப்படி ஆண்டவரோடு நெருக்கமான சில அனுபவங்களிலே பங்கு கொண்டவன். ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்டால் மற்றவர்கள் எல்லாம் பதில் சொல்வதற்கு முன்னே முந்திரி கொட்டை மாதிரி பதில் சொல்லும் வழக்கமும் பேதுருவினிடத்தில் இருந்தது. அதெல்லாம் பாராட்டுவதற்குரிய சீஷத்துவத்தின் அம்சங்கள் தான். ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க ஆவல் உள்ளவனாய் இருந்தான். ஆண்டவரோடு பழக, நெருங்கி பழக, அவருடைய உள்ளத்தை புரிந்து கொள்ள ஆவல் உள்ளவனாய் இருந்தான் என்பதை இது எடுத்து காட்டுகிறது. வெத்தரியா பிலிப்பு பட்டணத்திற்கு தம் சீக்கர்களை அழைத்து சென்று அங்கே உள்ள விக்கிரக வணக்கங்கள் நிறைந்த கோவில்களின் நடுவிலே ராயனுக்கு இருந்த பெரிய அந்த பிரம்மாண்டமான கோவிலுக்கு அருகிலே அந்த பட்டணத்திலே வைத்து நீங்கள் என்ன யார் என்று கருதுகிறீர்கள் என்று இயேசு கேட்கிறார். பேதுரு என்ன பதில் கூறுகிறான்? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று தன் விசுவாசத்தை அறிக்கையிடுகிறான். அவனை பார்த்து ஆண்டவர், யோவானின் மகனாகிய சீமோனே, மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, என் பிதா உனக்கு இதை வெளிப்படுத்தினார் என்று கூறுகிறார். அவனை பாராட்டுகிறார். இப்படி பாராட்டுவதற்குரிய அம்சங்கள் அவன் சீஷத்துவத்தில் இருந்தன. ஆனாலும் சீரில்லாத சீஷத்துவமாயிருந்தது. அருமையானவர்களே, இன்றைக்கு நம்மில் அநேகருடைய சீஷத்துவம் இப்படி குறைவுபட்டதாய் சீரில்லாததாய் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்திய திருச்சபையை குறித்து, தமிழக திருச்சபையை குறித்து எனக்கு ஒரு பாரம் என்ன என்று யாராவது கேட்டால் நான் என்ன பதில் சொல்லுவேன் தெரியுமா? இன்றைக்கு நம்முடைய திருச்சபை, திருச்சபை என்று கூறும்பொழுது தென்னிந்திய திருச்சபையோ, ரட்சணிய சேனையோ, அல்லது லூத்தரன் சபையோ, பெந்தகோஸ்த் சபைகளோ, பிரதரன் சபைகளோ, எவையானாலும் சரி, யாரும் உச்சக்கட்டத்தை எட்டி பிடித்து விடவில்லை. எல்லாம் ஒரே நிலையிலே தான் இருக்கிறோம். ஆவிக்குரிய விதத்திலே இப்பேற்பட்ட நிலையிலே இந்திய திருச்சபை என்று சொல்லும்போது எந்த சபை பிரிவை சேர்ந்தவர்களானாலும் சரி, நமக்குள்ள இருக்கும் ஒரு பெரும் குறை என்ன? சீஷத்துவத்தின் குறை. வார்த்தைகளுக்கு குறையில்லை, செயல்களுக்கு குறையில்லை, பெரிய அனுபவங்களுக்கு குறையில்லை, தரிசனங்களுக்கு குறையில்லை, அனுபவங்களை எல்லாம் அள்ளி கொட்டி சரமாரியாக சாட்சி கொடுப்பதிலே குறையில்லை. ஆனால் சீஷத்துவத்திலே குறை உண்டு, சீரில்லாத சீஷத்துவம். அநேகர் இன்றைக்கு நம்முடைய சபைகளிலே வெறும் பக்த கோடிகளாகத்தான் காணப்படுகிறோமே தவிர சீஷர்களாக நாம் காணப்படவில்லை. என்னையா பக்த கோடி என்று கூறுகிறீரே? பக்த கோடிக்கும் சீஷனுக்கும் என்ன வித்தியாசம் என்று நீங்கள் கேட்கலாம். அருமையானவர்களே, நம் நாட்டிலே ஏராளமான பாபாக்கள் உண்டு, மத தலைவர்கள் உண்டு, அவர்களுக்கெல்லாம் சீஷர்களும் உண்டு. சாய்பாபாவுக்கு பக்த கோடிகள் உண்டு, ராஜ்னீஷ் என்று சொல்லப்பட்ட அவருக்கு பக்த கோடிகள் உண்டு, இன்னும் எத்தனையோ மத தலைவர்களுக்கு பக்த கோடிகள் உண்டு, இயேசு கிறிஸ்துவுக்கும் பக்த கோடிகள் உண்டு. ஆனால் இயேசுவுக்கு பக்த கோடிகள் போதாது. இயேசு தம்முடைய வசனத்தில் அடிக்கடி நம் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? நீங்கள் எனக்கு சீஷராகுங்கள். சீஷத்துவத்துக்குத்தான் அவர் அழைக்கிறாரே ஒழிய, வரம்பிலே நின்று அவரை வெறும் ஒரு மகாத்மாவாக, அற்புதங்கள் அடையாளங்கள் செய்கிறவராக, என்னுடைய தேவைகளை தீர்க்கிறவராக மட்டும் நாம் கொள்ளுவோமானால் பக்த கோடியாகத்தான் அவரை ஏற்றுக்கொள்கிறோம். இன்றைக்கு நம்மில் அநேகருடைய மார்க்கம் எந்த அளவில் இருக்கிறது? இயேசுவிடத்திலிருந்து நான் என்ன பெற்றுக்கொள்ளலாம்? இந்த அம்சத்தை பேதுருவின் சீஷத்துவத்திலும் நாம் பார்க்கிறோம். மார்க்கு 10வது அதிகாரத்திலே ஐஸ்வர்யவான் ஒருவன் ஆண்டவரை தேடி வருகிறான். அந்த ஐஸ்வர்யவானை பார்த்து ஆண்டவர், உனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு உன் சிலுவை எடுத்து என்னை பின்பற்று என்று கூறுகிறார். அவன் மனம் சலிப்புற்றவனாய், துக்கம் அடைந்தவனாய் அவரை விட்டு போய்விடுகிறான். அப்பொழுது ஆண்டவர், ஐஸ்வர்யவான்கள் தெய்வராஜ்யத்தில் பிரவேசிப்பது கூடாதது என்று கூறவில்லை, கடினமானது என்று கூறுகிறார். அந்த போதனையை கேட்டுவிட்டு பேதுருவுக்கு உடனே, ஆண்டவரே, எல்லாவற்றையும் விட்டு வந்து விட்டேனே, வலைகளை விட்டேன், என்னுடைய வேலையாட்களை விட்டேன், படகுகளை விட்டேன், மீன் பிடிக்கும் தொழிலை விட்டேன், மீன்களை விட்டேன், கடலை விட்டேன், உம்மை பின்பற்றி வந்து விட்டேனே, நான் எனக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்கிறான். அது அவனுடைய சீஷத்துவத்தின் ஒரு அம்சம், சீரில்லாத சீஷத்துவத்தின் ஒரு அம்சம். இன்றைக்கும் அதே மாதிரி இயேசு எனக்கு என்ன தருவார் என்பதே நம் உள்ளத்திலே பெரும் கேள்வியாயிருக்கிறது. இயேசுவை நம்பினால் சுகம் கொடுப்பாரா? இயேசுவை நம்பினால் வேலை கொடுப்பாரா? இயேசுவை நம்பினால் திருமணத்திற்கான வழிகளை செய்து தருவாரா? இயேசுவை நம்பினால் பிள்ளை இல்லாத எனக்கு பிள்ளை கொடுப்பாரா? இயேசுவை நம்பினால் வசதி இல்லாத எனக்கு வசதி செய்து கொடுப்பாரா? இயேசுவை நம்பினால் விருத்தியும் வளர்ச்சியும் ஏற்படுமா?
இயேசுவை நம்பினால் மிடில் ஈஸ்ட்ல வேலை கிடைக்குமா, இயேசுவை நம்பினால் அங்கு போகலாமா இங்கு போகலாமா என்றுதான் நம்முடைய சீஷத்துவம் இருக்கிறதே ஒழிய, இயேசு ஆண்டவர், அவருக்கென்று ஒரு ராஜ்யம் உண்டு, அந்த ராஜ்யத்திற்குள்ளே பிள்ளையாக நான் பிறக்கும் போது அவருடைய திட்டத்திற்கு என்னை ஒப்புக் கொடுத்து அவருடைய திட்டங்கள் என் மூலமாய் நிறைவேறுவதற்கு நான் என்னை தர வேண்டும் என்பதையெல்லாம் மறந்து விடுகிறோம் அல்லவா. இதைத்தான் நான் பக்த கோடிகளின் தன்மை என்று கூறுகிறேன். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, நீ எந்த சபையை சேர்ந்தவனாயிருந்தாலும் சரி, சேர்ந்தவளாயிருந்தாலும் சரி, இயேசு என் கண்ணீரை துடைப்பார், கவலைகளை மாற்றுவார், பாரங்களை நீக்குவார், வியாதிகளை போக்குவார், அடையாளங்கள் செய்து என்னை தூக்கி வைப்பார் என்று மட்டும் நம்பிக்கொண்டு சிலுவை சுமக்கும் வாழ்க்கைக்கு உன் வாழ்க்கையில நீ இடம் கொடுக்கவில்லையானால் நீ வெறும் பக்த கோடி என்று நான் கூறவில்லை, திருமறை எடுத்து கூறுகிறது. இதுதான் சீரில்லாத சீஷத்துவத்தின் அம்சம். பக்த கோடிக்கும் சீஷனுக்கும் என்ன வித்தியாசம்? பக்த கோடி தூரத்தில் நின்று இயேசுவை பாராட்டுவான், சீஷன் அருகில் வந்து அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொள்வான். பக்த கோடி சிலுவையை விட்டு நழுவி ஓட ஆரம்பிப்பான், சீஷனோ சிலுவையை தழுவி கொள்வான். பக்த கோடி உணர்ச்சி வசப்பட்டு உடனடியாக கீழ்ப்படிய துணிவான், சீஷனோ கீழ்ப்படுதலின் கிரயத்தை எண்ணி பார்த்து ஒப்பு கொடுத்தலோடு அவரை பின்பற்றுவான். பக்த கோடி இயேசுவை தன் சுயநலனுக்காக பயன்படுத்த முயல்வான், இயேசுவின் மூலமா என்ன கிடைக்கும் என்று கணக்கு போட்டு பார்ப்பான். சீஷனோ இயேசுவினால் தான் பயன்பட தன்னை ஒப்பு கொடுப்பான். இதுதான் வித்தியாசம். பேதுருவின் வாழ்க்கையில சீரில்லாத சீஷத்துவத்தின் ஒரு அம்சம், வெறும் பக்த கோடியாக இயேசுவை பின்பற்றினால் தனக்கு என்ன கிடைக்கும் என்கிற ஒரு எண்ணம் அவனுக்கு இருந்தது. ஆண்டவர் அவனுக்கு பதிலாக சொன்னார், பேதுருவே, இந்த உலகத்திலே மட்டும் நூறத்தனையாக கிடைப்பது அல்ல, மறுமையில நித்திய ஜீவனும் கிடைக்கும், கணக்கு போட்டு பார்க்காத என்று ஆண்டவர் கூறிவிட்டார். பின்னோக்கி பார்க்கும் சீஷத்துவம் உனக்கு வேண்டாம், எதை விட்டுவிட்டோம் என்று எண்ணி பார்த்து கொண்டிருக்காதே, என்ன உனக்காக வைத்திருக்கிறது என்பதை எண்ணி பார்த்து மகிழ்ச்சி அடைந்து தேவனை துதி என்று பொருள்படும்படியாக ஆண்டவர் அவனோடு பேசுகிறார். இன்னொரு அம்சம் பேதுருவின் சீஷத்துவத்தில், அவனுடைய சீஷத்துவம் பின்னோக்கி பார்க்கும் சீஷத்துவம் மட்டுமல்ல, தயக்கமுள்ள சீஷத்துவமா இருக்கிறது. செசரியா பிலிப்பு பட்டணத்தில் இயேசு சுவாமி அவனை பாராட்டினாரே, மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவே உனக்கு இதை வெளிப்படுத்தினார் என்று சொன்னாரே, பேதுருவுக்கு உடனே உச்சம் தலையில் இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படியே சிலிர்த்திருக்க வேண்டும். ஏதோ ஆண்டவர் தன்னை பாராட்டி விட்டாரே என்று பெருமைப்பட்டுக் கொண்டார். சில நிமிஷத்திற்கு பிறகு ஆண்டவர் தம்முடைய சிலுவை மரணத்தை குறித்து பேச ஆரம்பிக்கிறார், பாடு மரணத்தை குறித்து பேச ஆரம்பிக்கிறார். அவர் தம்முடைய பாடு மரணம் உயிர்த்தெழுதலை குறித்து பேச ஆரம்பித்த உடனே பேதுரு அவரை அழைத்து, ஆண்டவரே, நீ சொன்ன மற்ற காரியம் எல்லாம் சரி, இப்ப என்ன இப்படி பேச ஆரம்பித்து விட்டீரே, இது ஆகாது ஆண்டவரே என்று கூறுகிறார். ஆண்டவர் அவனை பார்த்து, பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கேற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கேற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று கூறுகிறார். இது எதை எடுத்து காட்டுகிறது? பேதுருவின் சீஷத்துவத்திலே சிலுவை சுமப்பதற்கு இடம் கிடையாது. அடையாளங்களுக்கும் அற்புதங்களுக்கும் இடம் உண்டு, நல்ல போதனைகளுக்கு இடம் உண்டு. பெரும் திரளான மக்கள் நடுவிலே இருந்து இயேசுவை பார்த்து பாராட்டுவதற்கும் அவருடைய போதனைகளை கேட்பதற்கும் இடம் உண்டு. ஆனால் இயேசுவின் நாமத்திலே பாடு அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் பேதுருவுக்கு அது பிடிக்காது. அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்திலே அவனுடைய சீஷத்துவம் தயக்கமுள்ள சீஷத்துவமாய் மாறிற்று. அருமையானவர்களே, இன்றைக்கு நம்மிலே காணப்படும் ஒரு பெரும் குறை இதுதானே. இந்திய நாட்டிலே இன்னும் இயேசு கிறிஸ்துவை ஒரு முறை கூட கேட்டுதாத மக்கள் இருப்பார்கள் என்றால், நேரடியாக பேர்பட்ட சில மக்களை நான் சந்தித்திருக்கிறேன். இயேசு என்றால் என்ன என்று அறியாதவர்கள். சில ஆண்டுகளுக்கு முன்பு சேலம் மாவட்டத்தில் உள்ள சித்தேரி மலைகளுக்கு நான் சென்றிருந்தேன். அந்த சித்தேரி மலைகளில் உள்ள கிராமங்களை பார்க்கும்படியாக சென்றபொழுது, முதல் முறையாக கடவுள் உலகத்தை உருவாக்கினார் என்கிற சிருஷ்டிப்பின் செய்தியை அந்த மக்கள் கேட்கும் ஒரு நிலையை நான் பார்த்தேன். முதல் முறையாக சிருஷ்டிப்பின் செய்தியை அவர்களுக்கு எடுத்து சொல்லுவது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியமா இருந்தது தெரியுமா? அருமையானவர்களே, தமிழகத்திலேயே விதமான மக்கள் உண்டு. அப்படியானால் வடநாட்டிலே இன்னும் எவ்விதமான நிலை இருக்கும் அல்லவா?
இயேசுவின் பெயரை ஒருமுறை கூட கேட்டிராதவர்கள், திருச்சபை இல்லாத மக்கள் கூட்டங்கள், நற்செய்தியை குறித்த சாட்சி ஒருவன் இல்லாத இடங்கள் உண்டு. இதற்கு காரணம் என்ன என்று என்னிடத்தில் யாராவது கேட்டால் நான் என்ன பதில் சொல்லுவேன் தெரியுமா? கிறிஸ்தவர்கள் என்று கூறிக்கொள்கிறவர்கள் கடவுளின் சித்தத்திற்கு தங்களை முழுவதும் ஒப்புக் கொடுக்காதபடினாலே இன்றைக்கு இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிராத கோடிக்கணக்கான மக்கள் இந்த நாட்டில் இருக்கிறார்கள். ஐயா, பணம் இல்லை என்பதல்ல காரணம், இல்லை எங்களுக்கு நல்ல ஸ்லைடு ப்ரொஜெக்டர் இல்லை, சலன படம் காட்டுவதற்கான கருவிகள் இல்லை, வாகனங்கள் இல்லை, நற்செய்தியை அச்சடித்து ஆயிரக்கணக்கான பிரதித்தாள்களை விநியோகிக்கும் அளவுக்கு வசதி இல்லை என்றெல்லாம் ஒருவேளை நாம் கூறலாம். அதுவல்ல காரணம். அருமையானவர்களே, இந்த நாடு இன்னும் சந்திக்கப்படவில்லை. ஆனால் அதற்கு காரணம், நம்முடைய திருச்சபைகளுக்குள்ளே டீச்சர்கள் இல்லை, பக்த கோடிகள் தான் ஏராளமாய் காணப்படுகிறார்கள். பக்த கோடிகள் திரண்டு இருக்கவும் சீஷர்கள் சிறுகி போன நிலையில இருக்கவும் திருச்சபை இப்படியே போய்கொண்டிருக்குமானால் இந்த நாடு இன்னும் சந்திக்கப்பட முடியாது. அதனாலதான் இந்த இறுதி கூட்டத்திலே அருமையான சகோதரனே, சகோதரியே, உன்னை சீரான சீசத்துவத்திற்கு நான் இயேசுவின் நாமத்திலே அன்போடு தாழ்மையோடு அழைக்கிறேன். வெறும் வரம்பில் நின்று பாராட்டும் வேடிக்கை பார்க்கும் பக்த கோடியாய் மட்டும் இருந்து விடாதே, இயேசுவின் சீஷனாக. பேதுருவின் சீசத்துவத்திலே சிலுவைக்கு இடமில்லை. ஆண்டவரே, உம்முடைய சித்தம் என்னிலே செய்யப்படுவதாக என்று ஒப்புக் கொடுக்கும் போது சிலுவை சுமக்க வேண்டியது இருக்கும். ஒருவேளை மற்ற காரியங்களை ஒதுக்கிவிட வேண்டியது இருக்கும், கிரயம் கொடுக்க வேண்டியது இருக்கும், அதற்காக குறுகலான பாதையிலே செல்ல வேண்டியது இருக்கும். ஆனால் அதுதான் சீஷத்துவத்தின் பாதை. அருமையான வாலிப தம்பி தங்கச்சி, உன்னுடைய வாழ்க்கையிலே உன் ஒப்பு கொடுத்தலுக்கு ஏதாவது தயக்கம் இருக்கிறதா? ஒதுக்கப்பட்ட இடம் இருக்கிறதா? பாடகர் குழு அருமையான தம்பி தங்கச்சிமாரை நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அழகா உட்கார்ந்து பாடுவது சுலபம், சீஷத்துவத்திலே சிலுவை சுமந்து நடப்பது கடினம். இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புக் கொடுக்காத பகுதி உன் வாழ்க்கையில ஏதாவது உண்டா? இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புக் கொடுக்காத பகுதி உன் வாழ்க்கையில இருக்கும் வரைக்கும் உன் சீஷத்துவம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதல்ல. உன் தாளந்துகள், உன்னுடைய பாடக்கூடிய தன்மையோ சக்தியோ இயேசுவால் அங்கீகரிக்கப்பட்டதல்ல. தாழ்மையோடு சொல்லிக் கொள்கிறேன், உண்மைதான், அழகாய் பாடுகிறோம், அழகாய் வாத்தியங்களை இசைக்கிறோம், ஆனாலும் உன் உள்ளத்திலே ஒப்புக் கொடுக்காத பகுதி இருக்கும் வரைக்கும் இயேசு கிறிஸ்து கனம் எண்ணப்படவில்லை. ஒரு வாலிப தங்கச்சி என்னிடத்தில் சொன்னால், சில மாதங்களுக்கு முன்பு, என்ன வேணுமானாலும் நான் செய்வேன், பைபிள் ஸ்கூலுக்கு மட்டும் நான் போய்விட மாட்டேன். ஏமா அப்படி சொல்லிவிட்டாய்? பைபிள் ஸ்கூல் என்றால் எனக்கு கொஞ்சம் பிரஜுடிஸ், தவறான அபிப்பிராயம் உண்டு. ஏன்? அங்கு போய் வந்தவர்களை பார்த்துருக்கிறேன், எனக்கு என்னவோ பிடிக்கவில்லை. நான் அவளை பார்த்து சொன்னேன், உனக்கு பிடிக்கவில்லை என்றால் அது உன் காரியம், அதை குறித்து நான் ஒன்று சொல்வதற்கில்லை. ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்லுகிறேன், எது எனக்கு பிடிக்கவில்லை அதை மட்டும் நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லுகிறாயோ அதே செய்யும்படி இயேசு உன்னை அழைப்பார். அந்த ஒரு குறிப்பிட்ட காரியத்திலே உன் கீழ்ப்படிதல், உன் ஒப்புக் கொடுத்தல் குறைவுபட்டதா இருக்கிறது. எங்கும் செல்ல ஆயத்தம், இங்கு மட்டும் செல்ல மாட்டேன் என்று சொன்னால் அங்கு செல்வதில் தான் உன் கீழ்ப்படிதல் வெளியாக வேண்டும். எல்லாவற்றையும் செய்வேன், இதை மட்டும் செய்ய மாட்டேன் என்றால் அதை செய்வதிலே தான் உன் கீழ்ப்படிதல் வெளியாக வேண்டும். தயக்கம் உள்ள சீஷத்துவம் உண்டா? எல்லாவற்றிலும் கீழ்ப்படுவேன், இந்த பழக்கத்தை விட்டுவிட மாட்டேன், இந்த தவறான சிநேகிதத்தை உறவை முறித்துக் கொள்ள மாட்டேன், இந்த வாழ்க்கை பாணியை மாற்றிக்கொள்ள மாட்டேன், இதையெல்லாம் வைத்துக் கொண்டு நான் பாடுவேன், சாட்சி சொல்லுவேன், நானும் இயேசுவை ஏற்றுக்கொண்டவன், ஏற்றுக்கொண்டவள் என்று சொல்லுவேன் என்று கூறுவாயானால் உன் சீஷத்துவத்திலே ஒரு பெரும் கேள்விக்குறி உண்டு. அது சீரில்லாத சீஷத்துவம். பேதுரு எல்லாவற்றிலும் முன்னுக்கு நின்றான், கேள்விகளுக்கு பதில் சொல்லுவான், கேள்விகள் கேட்பான், பாராட்டுவான், அற்புதங்கள் நடைபெறும் இடத்திலே முன்னால போய் நின்று கொள்வான். ஆனால் சிலுவை சுமக்க வேண்டும் என்கிற நிலை வந்தபொழுது தயங்கி விட்டான். தயக்கமுள்ள சீஷத்துவம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் என் அருமையான நண்பனே, இந்த மாலை வேளையிலே உன் வாழ்க்கையிலே ஒதுக்கப்பட்ட ஒரு பகுதி உண்டா? ஆண்டவர் அடிக்கடி பேசுகிறார் கன்வென்ஷன் கூட்டங்களிலே, இந்த ஆலயத்திற்குள்ளே, இந்த ஆலய மண்ணிலே அவர் எத்தனையோ முறை உன்னோடு பேசியிருக்கிறார். அந்த ஒரு குறிப்பிட்ட காரியத்திலே மட்டும் கீழ்ப்படிதல் இல்லை, அது என்னவென்று உனக்கு தெரியும், அவருக்கு தெரியும். அந்த ஒரு குறிப்பிட்ட காரியத்திலே உன் ஒப்புக் கொடுத்தல் பூர்ணப்படவில்லை ஆனால் உன் சீஷத்துவம் சீரான சீஷத்துவமாய் இல்லை. இன்னும் பேதுருவின் வாழ்க்கையில அவனுடைய சீஷத்துவத்திலே இன்னொரு காரியத்தை பார்க்கிறோம், இணக்கமில்லாத சீஷத்துவம். யோவான் 13 அதிகாரத்திலே அது வெளியாகிறது. நம்முடைய சீஷத்துவத்தின் குறைகள் கன்வென்ஷன் கூட்டத்திலே வெளிப்படாது. எங்கே வெளிப்படும் தெரியுமா? அலுவலகத்திலே, ஆபீஸ்ல,
அல்லது தொழிற்சாலையிலே வேலை பார்க்கும் இடத்திலே பள்ளிக்கூடத்திலே வீட்டிலே குடும்ப வாழ்விலே அங்கேதான் நம்முடைய சீசத்துவத்தின் குறைகள் வெளியாகும். கன்வென்ஷன் கூட்டத்திலே சீசத்துவம் பூரணப்பட்டது போலத்தான் தோன்றும். பேதுருவின் சீசத்துவமும் அப்படித்தான். குறிப்பிட்ட சூழ்நிலைகளிலே அந்த சீசத்துவத்தின் குறைகள் வெளிப்பட்டன. இயேசு சுவாமி எல்லா சீஷர்களின் கால்களையும் கழுவி கொண்டு வருகிறார். யோவானின் காலை கழுவினார், காட்டி கொடுக்கும் யூதாசின் காலை கழுவினார், சந்தேக பேர் வழியான தோமாவின் காலை கழுவினார், அதிகம் வாய் பேசாத ஊமையைப் போல் இருக்கும் பிலிப்புவின் காலையும் கழுவினார், நாத்தான்வேலின் காலை கழுவினார், பேதுருவின் காலை கழுவ வந்த மாத்திரத்தில் நீர் கழுவக்கூடாது, நீர் ஒரு காலும் கழுவக்கூடாது என்று கூறிவிட்டான். ஆண்டவர் அவனை பார்த்து சற்று கண்டிப்பான குரலில் சொன்னார், பேதுருவே எப்பொழுதுமே இது உன்னுடைய ஸ்வாவம், இணக்கம் இல்லாதவன் நீ, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்று கூறிவிட்டான். உடனே என்ன செய்தான் தெரியுமா, ஒரு பல்தி அடித்தான். அடித்து, ஆண்டவரே என் கால்களை மட்டுமல்ல சுவாமி, என் தலை கை எல்லாத்தையும் நீர் கழுவிவிடும் என்று கூறிவிட்டான். இப்பேற்பட்ட சீஷர்கள் இன்றைக்கு உண்டு இல்லையா? வாயினாலே பேசும் வார்த்தைகள் அதிகம், செயலினாலே காட்டப்படும் சீஷத்துவமோ வெகு குறைவானது. இணக்கமில்லாத சீஷத்துவம், ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்காத சீஷத்துவம், நான் உன் கால்களை கழுவ வேண்டும், அது இப்பொழுது உனக்கு தெரியாது, இனிமேல் அறிந்து கொள்வாய் என்று ஆண்டவர் சொன்னால், இல்லை நீர் ஒரு காலம் கழுவக்கூடாது. சீஷத்துவம் இணக்கமில்லாத சீஷத்துவமா இருக்கும் வரைக்கும் அது சீரில்லாத சீஷத்துவமா இருக்கிறது. சீரில்லாத சீசத்துவம் முறிந்து விட்டது. நெறிந்த நாணலை போல, மங்கியறிந்த திரி அணைந்ததை போல பேதுருவின் சீசத்துவம் முறிந்தது. காய்பாவின் அரண்மனையின் முத்தத்தில் கேவலம் ஒரு சாதாரண வேலைக்கார பெண்ணுக்கு முன்பாக பேதுரு இயேசு கிறிஸ்துவை மறுதளித்தான். சீசத்துவம் முறிந்து விட்டது. ஆனால் அருமையான ஆண்டவர் அந்த முறிந்து போன சீசத்துவத்தை சீர்படுத்தி அவனை மறுபடியும் தம்மோடு ஒப்புரவாக்கி கொண்டார். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து பேதுருவுக்கு மட்டும் என்று சொல்லி விசேஷமான ஒரு தரிசனம் கொடுத்தார். லூக்கா 24:34 பேதுருவுக்கு அவர் தரிசனமானார். இந்த தரிசனம் விசேஷமானது. ஆகினாலே அது ஆதி திருச்சபையிலே அதிகமாக மற்றவர்கள் பேசிக்கொண்ட ஒரு சம்பவமாக இருந்தது. ஆகினாலேதான் பவுல் 1 கொரிந்தியருக்கு எழுதின 1வது நிருபத்திலே 15 அதிகாரத்திலே அதை குறித்து எழுதியிருக்கிறார். பேதுருவுக்கு இயேசு சுவாமி தரிசனமாகி அவனை தம்மோடு ஒப்புரவாக்கி கொண்டார். ஆனால் ஒன்று பாருங்கள், பின்வாங்கி போன உன் பின்வாங்குதலை மன்னித்து உன்னை சேர்த்துக் கொள்வதோடு இயேசு திருப்தி அடைய மாட்டார். அவர் சீசத்துவத்தை சீர்படுத்துவதிலும் ஈடுபடுகிறார். சீரில்லாத சீசத்துவம் சீர்பட வேண்டும். வெறும் பின்வாங்குதல் மட்டும் மன்னிக்கப்பட்டால் போதாது. இது ஒரு அருமையான பாடத்தை நமக்கு கற்றுத்தருகிறது அல்லவா? ஒருவேளை இந்த மாலை கூட்டத்தில் இந்த ஒரே கூட்டத்திற்கு நீ வந்திருக்கிறாய், நீ யார் என்று எனக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும். பின்வாங்கி போன நீ பின்வாங்குதலோடு கூட இங்கே வந்து உட்கார்ந்திருக்கிறாய். ஒரு காலத்திலே உன் உள்ளமாகிய பலிபீடத்தின் மேல் அக்கினி பற்றி எரிந்தது. இன்றைக்கு அங்கு இருப்பதெல்லாம் அவிந்து போன அக்கினி, சாம்பல், கரியாகி போன தணல், இதுதான் அங்கே காணப்படுகிறது. ஏன்? ஆத்மபாரம் இல்லை, ஜெபிக்கும் வாஞ்சை இல்லை, சிலுவை சுமக்கும் வாழ்க்கை இல்லை, இயேசு கிறிஸ்துவின் சித்தத்தை செய்ய வேண்டும் என்கிற ஆர்வம் இல்லை. இந்த பின்வாங்கி போன நிலையில இருக்கும் உன்னை இயேசு இன்றைக்கு தன் பக்கமாக அழைக்கிறார். அழைக்கிறவர் மன்னித்து மறுபடியும் உன்னை சேர்த்துக் கொள்வார், அதோடு நின்றுவிட மாட்டார், உன்னுடைய சீசத்துவத்தை சீர்படுத்துவார். அருமையான தெய்வ மக்களே, நம்முடைய சீசத்துவம் சீர்பட வேண்டுமானால் 2 காரியங்கள் முக்கியமாக தேவை. அதைத்தான் நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியிலே பார்த்தோம். என்ன 2 காரியங்கள்? முதலாவது, எல்லாவற்றுக்கும் மேலான அன்பு இயேசுவின் பால் வைக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலான அன்பு இயேசுவின் பால் வைக்க வேண்டும். ஆகினாலேதான் இந்த பேதுருவை அவர் அழைத்து சீமோனின் குமாரனாகிய யோனாவின் குமாரனாகிய சீமோனே, யோவான் என்று கூட அதை மொழிபெயர்க்கலாம், யோவானின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா, என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்று கேட்கிறார்.
முதல் ரெண்டு முறையும் அவர் பயன்படுத்தின வார்த்தை என்ன? 15-16 வசனங்களை பாருங்கள். அன்பாயிருக்கிறாயா என்று கேட்கிறார். அதற்கு அவன் நேசிக்கிறேன் என்று பதில் கூறுகிறான். கிரேக்க மொழியிலே அன்பாயிருக்கிறாயா என்று கேட்பதும் நேசிக்கிறாயா என்று கேட்பதற்கும் வித்தியாசம் உண்டு. அன்பாயிருக்கிறாயா என்று கேட்டால் என்ன அர்த்தம்? அப்பா பேதுரு, உண்மையாகவே உன் முழு உள்ளத்தாலும் உன் முழு அறிவாலும் உன் சித்தத்தாலும் உன்னை எனக்கு ஒப்பு கொடுத்து நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா என்பது அதன் பொருள். பேதுரு என்ன பதில் கூறுகிறான்? ஆமா ஆண்டவரே, நான் உண்மை நேசிக்கிறேன் என்று பதில் கூறுகிறான். நேசிக்கிறேன் என்கிற வார்த்தைக்கு என்ன பொருள்? ஆமா ஆண்டவரே, எனக்கு உம்மிடத்திலே பிரியம் உண்டு, நான் உம்மிலே பிரியமா இருக்கிறேன், உம்மிலே விருப்பமா இருக்கிறேன், நீர் எனக்கு நண்பர் என்று கூறுவது அதன் பொருள். அருமையானவர்களே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கும் அன்பு கீழ்ப்படிதல் நம்மை நடத்தாவிட்டால் அது ஏற்றுக்கொள்ளப்படாத அன்பு. யோவான் 14 ஆண்டவர் என்ன சொன்னார்? ஒருவன் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் வசனத்தை கை கொள்ளுவான். ஆண்டவரே, நான் உண்மை நேசிக்கிறேன் 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 என்று சொன்னால் போதாது. நேசிப்பதனாலே நான் உண்மை துதிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொன்னால் அதுவும் போதாது. உண்மை நான் நேசிப்பதனாலே உண்மை குறித்து சாட்சி என் வாயின் வார்த்தைகளினாலே சொல்லுவேன் என்று சொன்னால் அதுவும் போதாது. ஒருவன் அவரில் அன்பாயிருந்தால் அவருடைய வசனத்தை கை கொள்ள வேண்டும், அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும். இந்த அன்பு உன்னிடத்தில் இருக்கிறதா? உன்னதமான அன்பு என்று இயேசு கேட்கிறார். என் அருமையான நண்பனே, இயேசுவை மறுதலித்து இந்த உலகத்தின் ஆசைகளுக்கு இடம் கொடுத்து மறுபடியும் அசுத்தமான வாழ்க்கைக்குள்ளே சென்றாய், பின்வாங்கி போன நிலையில் இருக்கிறாய். உன்னை அன்போடு அழைக்கும் ஆண்டவர் கல்வாரி சிலுவையண்டையிலே வா, நான் உன்னை மன்னித்து கழுவி சுத்திகரித்து என் பிள்ளையாக என் மார்போடு அணைத்துக் கொள்வேன் என்று கூப்பிடும் ஆண்டவர், உன்னை நான் மன்னித்தால் மட்டும் போதாது, உன்னதமான அன்பினாலே என்னை நேசிக்கிறாயா, என்னிலே அன்பு கூறுகிறாயா என்று கேட்கிறார். எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்கள். என்னுடைய அன்பு அவருக்கு தேவையாயிருக்கிறது. பாவியான என்னுடைய அன்பு, பின்வாங்கி போன என்னுடைய அன்பு, மறுதளித்து போன என்னுடைய அன்பு, மறுபடியும் மறுபடியும் துணிந்து தவறென்று அறிந்தும் செய்யும் காரியங்கள் உண்டு என் வாழ்க்கையிலே, அப்பேற்பட்ட ஒரு மனிதனான என்னுடைய அன்பு அவருக்கு தேவையாயிருக்கிறது. இதுதான் சீஷத்துவத்தை அவர் சீர்படுத்தும் முறை. இன்று உன்னிடத்திலே என்னிடத்திலே அவர் எதிர்பார்த்தது என்ன? ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் மேலாக நான் உம்மை நேசிக்கிறேன். யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாக நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? எவர்களிலும் அதிகமாக? இந்த சீஷர்களிலும் அதிகமாக. அப்பா, ஒரு காலத்தில் நீ சொன்னாய், அவர்கள் எல்லாம் என்னை விட்டு ஓடி போய்விட்டாலும் நீ போக மாட்டேன் என்று சொன்னாய், வீராப்பு பேசினாய். இப்ப நான் உன்னை பார்த்து கேட்கிறேன், நீ ஒருவன் தான் மறுதளித்திருக்கிறாய், அவர்களிலே அநேகர் மறுதளிக்கவில்லை. உன்னிடத்திலே நான் கேட்கிறேன், அவர்களை பார்க்கிலும் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்று ஆண்டவர் கேட்கிறார். எவ்வளவு அருமையான ஒரு கேள்வி இல்லையா? ஆண்டவரே, நான் உம்மிடத்திலே அன்புள்ளவனா இருக்கிறேன் என்று கூறுவோமானால் அது எவ்வளவு மேலான ஒரு ஒப்பு கொடுத்தலா இருக்கும். அநேக ஆண்டுகளுக்கு முன்பு, சில நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு, ஜெர்மானி நாட்டிலே நல்ல ஒரு மார்க்க பக்தியுள்ள குடும்பத்திலே வளர்ந்த ஒரு வாலிபன் தன்னுடைய வாழ்க்கையை ஊதாரித்தனமாக செலவழித்து விட்டு, குடியிலும் வெறியிலும் சிற்றின்பத்திலும் ஆடம்பரத்திலும் செலவழித்து விட்டு, தன் வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவுக்கென்று எதையுமே செய்யாதபடி, அவருக்கு இடமே கொடுக்காதபடி இருந்த நிலையிலே ஒரு ஓவிய கண்காட்சி சாலைக்கு சென்றானாம். அந்த கண்காட்சி சாலையிலே அருமையான ஒரு ஓவியன், இயேசு கிறிஸ்துவை அதிகமாக நேசித்தவன், எல்லாம் கொட்டி வரைந்திருந்தான். தத்ரூபமாக பார்ப்பதற்கு அப்படியே உண்மையாக காட்சியளிக்கும் விதத்தில் அந்த ஓவியம் இருந்தது. இந்த ஜெர்மானிய வாலிபன் சிம்சன்தாஸ் ஒவ்வொரு படமாக பார்த்துவிட்டு இந்த படத்தருகே வந்தபொழுது அப்படியே ஸ்தம்பித்து நின்று விட்டான். காரணம், இவ்விதமான ஒரு படத்தை அவன் பார்த்ததில்லை, இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணங்களை குறித்து அவன் வாசித்ததில்லை. ஆனால் இங்கேயோ அவருடைய பாடு மரணம் அப்படியே தத்ரூபமாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய கரத்தில் ஆணிகள், தலையிலே முழுமுடி,
விழா குத்துண்டு விழாவிலிருந்து ரத்தம் பாயும் காட்சி, அன்பு கலந்த பார்வை, அன்போடு வேதனையும் கலந்த ஒரு நிலை, இதையெல்லாம் பார்த்து விட்டு அப்படியே அந்த இடத்துல நின்று விட்டான். பிறகு இறுதியில அந்த படத்தை பார்த்து விட்டு அந்த படத்திற்கு அருகிலே ஒரு வாக்கியம் எழுதியிருக்கிறது, அதையும் கவனித்தான். இவை எல்லாவற்றையும் நான் உனக்காக செய்தேன், நீ எனக்காக என்ன செய்தாய் என்று கூறியிருக்கிற ஒரு வார்த்தை. சிந்தன்டார்ஃபே அந்த வார்த்தை அப்படியே பற்றி பிடித்தது. ஆண்டவரே, அன்புக்கு விரோதமாக செய்த துரோகத்தை மன்னித்தருளும், என்னுடைய பாவங்கள், என் கைகளினால் செய்த பாவங்கள், கால்களினால் செய்த பாவங்கள், இந்த சிந்தனையினால் நான் எண்ணின அசுத்தமான எண்ணங்கள், கசப்பான அன்பற்ற பகையான எண்ணங்கள், இவற்றையெல்லாம் மன்னித்தருளும். உம் கைகள் நொறுக்கப்பட்டன, உம் தலையிலே முள்முடி சூட்டப்பட்டது, உம் விழா குத்துண்டது, என்னை நேசித்தீர், எனக்காக ரத்தம் சிந்தினீர், ஆனால் என் உடலை கொண்டு போய் நான் வெறும் பாவத்திற்கும் சித்தின்பத்திற்கும் வேசித்தனத்திற்கும் கொடுத்தேனே சுவாமி, இதை மன்னித்தருளும். இதோ அன்புக்கு அடிமையாக நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சிந்தன்டார் தன்னை ஒப்புக் கொடுத்தான். ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? சிந்தன்டார், நீ என்னை நேசிப்பாயானால் என் வார்த்தைகளை கை கொள்வாயாக என்று கூறினார். சிந்தன்டார் வந்து தன்னுடைய சாட்சியை எடுத்து சொல்லி அநேக மக்கள் கிறிஸ்துவண்டே வந்து அவரை விசுவாசித்தார்கள். அவர்களை ஒரு ஐக்கிய கூட்டமாக சேர்த்தான் சிந்தன்டார். மொரேவியன் கூட்டத்தார் என்று அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். அவர்களுக்குள்ளே மிஷனரி பாரம் வந்துவிட்டது. மிஷனரி பாரம் வருவதற்கு காரணம் சிந்தன்டார் தன்னுடைய பாரத்தை, தன் அனுபவத்தை அவர்களோடு பகிர்ந்து கொண்டது. அந்த மொரேவியன் மிஷனரி கூட்டத்தாருக்கு ஒரு நோக்கம், ஒரு நோக்க வாக்கியம் என்ன தெரியுமா? அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரின் காயங்களுக்கு பலன் நாம் திரும்ப அவருக்கு கொடுக்க வேண்டும். We must return the reward of his suffering to the lamb who was slain. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரின் காயங்களுக்கு பலனை நாம் திரும்ப அவருக்கு அளிக்க வேண்டும் என்பது அவர்களுடைய குறிக்கோளாயிருந்தது. ஒரு நாள் மேற்கிந்திய தீவுகளில் இருந்து ஒரு அடிமை, இந்த அடிமை டென்மார்க் நாட்டிற்கு வந்திருந்தான். அவன் இயேசு கிறிஸ்துவை அந்த நாட்டிலே ஏற்றுக்கொண்டான். அவனுடைய உள்ளத்திலே மகிழ்ச்சி, சமாதானம், முகத்திலே பிரகாசம். அடிமையா இருந்தாலும் அவன் இயேசு கிறிஸ்துவின் மகனாய், ராஜ மகனாய் விளங்கினான். இதை பார்த்து சிந்தன்டார் அவனுடைய சாட்சியை கேட்டார். அப்ப அவன் சிந்தன்டார்போடு சொன்னான், ஐயா, மேற்கிந்திய தீவுகளிலே என்னுடைய மக்கள், என் உடன் பிறப்புகள் எத்தனையோ பேர் அங்கே இருக்கிறார்கள். வாரினால் அடிக்கப்படுகிறார்கள், மிருகங்களைப் போல் நடத்தப்படுகிறார்கள். ஒருவராவது அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி எடுத்து சொன்னது கிடையாது. நீர் ஏன் அவர்களுக்கு மிஷினரிமாரை அனுப்பக்கூடாது? அவர்களை நேசித்து அவர்களுக்கு ஊழியம் செய்ய ஆட்களை அனுப்பக்கூடாதா என்று கெஞ்சினான். சிந்தன்டார் சொன்னார், சரி அந்தோனி, நீ வந்து என்னுடைய மொரேவிய கூட்டத்தாருக்கு இந்த அறைக்கூவலை அறிவி என்று அழைத்து சென்றார். அந்தோணி வந்து அங்கே உள்ள வாலிப மக்களுக்கும் மற்றவர்களுக்கும் குடும்பங்களுக்கும் தன்னுடைய சாட்சியை எடுத்து சொல்லி மொரேவிய கூட்டத்தார்கள் தொடப்பட்டார்கள். சிலுவையிலே அறையுண்ட இயேசு கிறிஸ்துவுக்காக, அவருடைய அன்பிற்காக, அந்த அன்பிற்கு ஈடாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரின் பாடுகளுக்கு பலனாக எங்கள் வாழ்க்கையை நாங்கள் கொடுப்போம் என்று எழுந்து மிஷினரிகளாக போவோம் என்று தீர்மானித்தார்கள். அந்த சாயங்காலம் அந்தோணி அவர்களோடு பேசினான். அவன் சொன்னான், ஐயா, சும்மா மிஷினரியாக போய்விடுவதென்றால் நடக்காத காரியம். மிஷினரிமார் யாரும் காலெடுத்து வைக்கக்கூடாது என்று சொல்லி அந்த தீவுகளின் தலைவன் வெள்ளையன் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறான். அதனால உங்களை அவன் விடமாட்டான், நீங்கள் மிஷினரிகளாக செல்ல முடியாது என்று கூறிவிட்டான் அந்தோணி. அப்ப என்னதான் நீ சொல்லுகிறாய், எப்படித்தான் நாங்கள் செல்லலாம் என்று கேட்டால், அந்தோணி தன்னுடைய சட்டையை கலத்தி தன் முதுகை அவர்களுக்கு காட்டினான். முதுகை பார்த்த உடனே பிரமித்து விட்டார்கள். ஏன்? அந்த முதுகிலே பெரிய தழும்புகள், கடும் காயமடைந்த தழும்புகள், வாரினால் அடிக்கப்பட்டதினாலே அடிமையான அவனுடைய முதுகிலே அந்த தழும்புகள் இருந்தன. அந்த தழும்புகளை காட்டிவிட்டு அந்தோணி சொன்னான், மேற்கிந்திய தீவுகளுக்கு நீங்கள் செல்ல வேண்டுமானால் அடிமைகளாகத்தான் செல்லலாம். அடிமைகளாக செல்ல வேண்டும் என்றால் இவ்விதமான தழும்புகள் உள்ளவர்களாகத்தான் நீங்கள் இருக்க முடியுமே ஒழிய, சும்மா உல்லாசமாக பிக்னிக் போவது போல நீங்கள் மிஷினரி மாறாய் செல்ல முடியாது என்று கூறிவிட்டான். இந்த ரெண்டு வாலிபர்களுக்கும் அன்றைக்கு தூக்கம் கிடையாது. அன்பு நிறைந்த ஆண்டவர் அவருக்கு அன்பின் காணிக்கையாக தங்கள் வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்கிற பாரம் ஒரு பக்கம், இயேசு கிறிஸ்துவை விட எதுவும் எங்களுக்கு சிறந்ததல்ல, அவரையே நாங்கள் மேலாக நேசிக்கிறோம் என்கிற நேசம் ஒரு பக்கம், அன்பு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் எப்படி அடிமையாக போவது என்கிற தயக்கம் ஒரு பக்கம்.
இறுதியிலே தீர்மானித்தார்கள் அடிமைகளாக செல்லுவோம் என்று. தங்களை அடிமைகளாக விற்றார்கள், கப்பல் ஏறி போவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். ஹாம்பர்க் என்று சொல்லப்பட்ட ஜெர்மானிய நகரத்திலிருந்து கப்பல் புறப்படுகிறது. கரையிலே அவர்களுடைய பெற்றோர்கள், கப்பலிலே ரெண்டு வாலிபர்கள். கப்பல் புறப்பட ஆரம்பிக்கிறது. கப்பலுக்கும் கரைக்கும் நடுவே உள்ள இடம் சிறிது சிறிதாக விசாலமாகிறது, பெரியதாகிறது. ஏன்? கப்பல் நகர நகர பெற்றோரை விட்டு அவர்கள் பிரிந்து செல்கிறார்கள். இதை பார்த்துவிட்டு பெற்றோர்கள் அலறி அழ ஆரம்பித்து விட்டார்கள். ரெண்டு வாலிபர்களுக்கும் 22 வயது இருக்கும், உள்ளத்திலே கலக்கம், கண்களிலே கண்ணீர் ததும்புகிறது. இருந்தாலும் ரெண்டு பேரும் ஒருவர் கையை ஒருவன் பிடித்துக் கொண்டு கையை உயர்த்தி, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரின் பாடுகளுக்கு ஏற்ற பலனை நாங்கள் அவருக்கு திரும்ப கொடுப்போம், அவருடைய அன்பின் அடிமைகளாக செல்லுகிறோம் என்று உரத்த குரலிலே கூறினார்களாம். என் அருமையான வாலிப தம்பி தங்கையே, உன்னுடைய உடலையும் உள்ளத்தையும் வாழ்க்கையையும் எதற்காக கொடுத்துக் கொண்டிருக்கிறாய்? உனக்காக உயிர் கொடுத்து உதிரம் சிந்தின உன் ஆண்டவருக்கு கொடுக்காதபடி வேறு ஏதோ ஒன்றுக்கு விற்று போட்டுக் கொண்டிருக்கிறாயா? அன்புக்கு அடிமையாக எல்லாவற்றையும் செலுத்துவதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். இதுதான் சீர்பட்ட சீசத்துவம். ஆகினாலே இயேசு பேதுருவை அழைத்து, இவை எல்லாவற்றை பார்க்கலும் நீ என்னிடத்திலே அன்பு கூறுகிறாயா என்று கேட்கிறார். பேதுரு இறுதியிலே உள்ள முடைந்தவனாக, ஆண்டவரே நீர் எதிர்பார்க்கிற அன்பு என்னிடத்தில் இல்லை என்பதை ஒப்புக்கொள்கிறேன், ஆனாலும் எல்லாவற்றையும் நீர் அறிவீர் ஆண்டவரே என்று தன் அன்பை அறிக்கையிடுகிறான். ஆம், இயேசு எல்லாவற்றை பார்க்கலும் அவரை நேசிக்க விரும்புகிறார். ஒருவன் தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய பெற்றோரையும் தன் பிள்ளைகளையும் சகோதரனையும் சகோதரியையும் வெறுக்காவிட்டால் என்று கூறியிருக்கிறாரே, வெறுப்பதென்றால் என்ன அர்த்தம்? உதாசீனம் செய்து தள்ளிவிடுவதா? இயேசு கிறிஸ்துவின் பெயராலே ஒருவன் குடும்பத்தை உதாசீனம் செய்வானால் அவன் தவறு செய்கிறான். அதையெல்லாம் ஆண்டவர் சொன்னது அங்கே. சும்மா இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறேன் சொல்லிவிட்டு இன்றைக்கு குடும்பத்தை உதாசீனம் செய்கிற ஆண்களும் உண்டு, பெண்களும் உண்டு. அது தவறு, வேதத்திற்கு விரோதமான காரியம். அப்படி இருக்க ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. ஆனால் அதே சமயத்தில் வெறுப்பதென்றால் என்ன அர்த்தம்? எல்லாரை பார்க்கிலும், உன் குடும்ப மக்களை பார்க்கிலும் நீ என்னை நேசிக்க வேண்டும். என்னுடைய ஊழிய அழைப்புக்கு, என்னுடைய சித்தத்திற்கு தடையாக உன் குடும்ப மக்கள் இருப்பார்களானால் அவர்களை நீ தெரிந்து கொள்ளக்கூடாது, என்னை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் அழைக்கிறார். ஒருவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாவிட்டால் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான் என்று கூறுகிறார். தராசிலே உன்னையும் வைத்து இயேசுவையும் வைத்தால் இயேசுவை நீ அதிகமாக நேசிக்க வேண்டும் என்று அவர் கூறுகிறார். ஒருவன் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு வெறுத்து எனக்கு பின் வராவிட்டால் எனக்கு சீஷனாயிருக்க மாட்டான் என்று கூறுகிறார். அதன் பொருள் என்ன? உனக்கென்று ஒன்றும் வைத்துக் கொள்ளக் கூடாது என்று கூறுகிறாரா? இல்லை, உனக்கென்று என்னை விட அதிகமாக எதையும் பற்றி பிடித்துக் கொள்ளாதே என்று தான் கூறுகிறாரே ஒழிய, உனக்கென்று எதையும் வைத்துக் கொள்ளாதே என்று சொல்லவில்லை. அதை விட என்னை அதிகமாக நேசி என்று அவர் கூறுகிறார். என் அருமையான சகோதரனே சகோதரியே, இயேசு கிறிஸ்துவின் திரு சித்தத்திற்கும் அவருடைய மிஷனரி பாரத்திற்கும் நீ உன்னை ஒப்புக் கொடுப்பதற்கு தடையாக இருப்பது எது? இயேசு கிறிஸ்துவை எல்லாவற்றை பார்க்கிலும் அதிகமாக அன்பு கூறுகிறாயா? இரண்டாவது காரியம், பேதுருவின் சீசத்துவம் சீர்படுத்தப்பட்ட இரண்டாவது காரியம் என்ன? முதலாவது எல்லாவற்றிலும் மேலான அன்பு, இரண்டாவது எங்கு போகச் சொன்னாலும் எதை செய்ய சொன்னாலும் அங்கு போகும் அதை செய்யும் கீழ்ப்படிதல், முழுவதும் அவருடைய சித்தத்திற்கு ஒப்புக் கொடுத்தல். இதை எங்கே பார்க்கிறோம்? யோவான் 21:18 பார்க்கிறோம். நீ இளவயது உள்ளவனாய் இருந்த போது உன்னை நீயே அரைகட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயது உள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மூன்று காரியங்களை இங்கே பார்க்கிறோம். உன் கைகளை நீட்டுவாய், இது எதை காட்டுகிறது? கைகளை நீட்டுவது என்பது, இந்த வசனத்தை நாம் சரியானபடி வியாக்கியானம் செய்ய வேண்டுமானால், ஒன்று மற்றவனாக எனக்கென்று எதையும் பற்றி பிடித்துக் கொள்ளாதவனாக, பெருமை பாராட்டுவதற்கென்று எதுவுமே எனக்கு இல்லாத ஒரு நிலையிலே, உதவியற்றவனாக சகாயமற்றவனாக இருப்பதற்கு நான் ஆயத்தம். என் கைகளை மற்றவர்களுடைய உதவிக்காக நீட்டிக் கொண்டிருக்க நான் ஆயத்தம். ஒரு அருமையான சகோதரன் ஒரு சமயம் என்ன சொன்னார் தெரியுமா? ஐயா, நீங்கள் சொல்லுவதெல்லாம் சரி, என் மகன்
கடவுளுக்கு ஊழியம் செய்ய விரும்பினால் நான் அவனை அனுப்பிவிடுகிறேன். ஆனால் ஒன்று மட்டும் என்னால் பொறுக்க முடியாது. என்ன? நான் கஷ்டப்பட்டு எவ்வளவோ சம்பாதித்து வைத்திருக்கிறேன். எங்க குடும்பத்தில் குறையே கிடையாது. ஆண்டவருடைய கிருபையினாலே பேங்க்ல பணம் உண்டு, நல்ல வீடு உண்டு, நிலம் உண்டு, எல்லா வசதியும் உண்டு. இப்படி ஆண்டவர் எத்தனையோ கொடுத்திருக்கிறார். இவன் போய் மற்றவர்களுக்கு முன்பாக கையை நீட்டி ஒரு சாதாரண சுவிசேஷ பிரசங்கியாக மற்றவர்களுடைய ஆதரவை சார்ந்து இருக்க எனக்கு விருப்பம் இல்லை, அது ஒன்றுதான் என்னுடைய தயக்கம் என்று சொன்னார் அந்த அருமையான சகோதரர். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, இயேசு கிறிஸ்துவின் சித்தத்தை செய்வதிலே இவ்விதமான ஒரு தயக்கம் எனக்கு உண்டா? நான் உதவியற்றவனாக இருக்க விரும்பவில்லை, நான் ஏழையாக இருக்க விரும்பவில்லை, மற்றவர்களின் ஆதரவை நம்பினவனாக இருக்க விரும்பவில்லை, இந்த ஸ்தாபனத்திலே அந்த சபையிலே சேர்ந்து பணியாற்ற விரும்பவில்லை, எல்லா ஊழியமும் செய்ய ஆயத்தம், போதகராக இருக்க மட்டும் என்னால் முடியாது. ஏன்? போதகராக இருந்தா 10 பேருக்கு கணக்கு சொல்ல வேண்டாம், அது மட்டும் வேண்டாம் எனக்கு. உன்னுடைய கீழ்ப்படுதலுக்கு ஏதாவது இப்படி கணக்கு போட்டு ஒரு தயக்கமான ஒரு இடத்தை பேணி வைத்திருக்கிறாயா? என் அருமையான சகோதரனே, சகோதரியே, இயேசு கிறிஸ்துவை நீ நேசிப்பாயானால் அவர் உனக்காக தம்மை முழுவதுமாக கிரயத்தை எண்ணி பார்க்காதபடி ஊத்தி கொடுத்தது உண்மையானால் நீ முழுவதுமாக அவருக்கு உன்னை கொடுக்கலாமே. ஏறக்குறைய 27 ஆண்டுகளுக்கு முன்பு இதை போல ஒரு கூட்டத்தில் இந்த கேள்வியை ஆண்டவர் என்னிடத்திலே கேட்டார். கிரயத்தை எண்ணி பார்க்காதபடி, கணக்கு போடாதபடி, எங்கு எடுத்து சென்றாலும் எதை செய்ய சொன்னாலும் செய்வாயா என்று கேட்டார். வாலிப தம்பி, தங்கச்சி, நான் என்னை ஒப்பு கொடுத்தேன், அதை குறித்து இன்றைக்கு நான் மனஸ்தாபப்படவில்லை. ஏன்? என் தேவன் யாருக்கும் கடனாளி அல்ல, அவர் உன்னை பார்த்துக் கொள்ளுவார். ஆனால் உன்னிடத்திலே அவர் கேட்பது என்ன? உன் கைகளை நீட்டும் அனுபவத்திற்கு நீ ஆயத்தம் உள்ளவனா இருக்கிறாயா? இரண்டாவது என்ன சொல்கிறார்? உன் அறையை இன்னொருவன் கட்டுவான். இது எதை காட்டுகிறது? உன் அறையை கட்டுவதற்கான சுயாதீனம் உனக்கில்லை, அதற்கான வசதி இல்லை, மற்றவர்களை நீ சார்ந்திருக்க வேண்டும், அவன் வந்து உன் அறையை கட்டுவான். ஆம், எந்த நிலையிலும் இருக்க ஆயத்தம், எந்த நிலையிலும் நீர் என்னை அழைத்துச் சென்றால் அதற்கு நான் ஆயத்தம். ஆண்டவரே, ஒருவேளை நம்மிலே சிலர் கேட்கலாம், ஐயா பிரசங்கியாரே, நீர் யாருக்கு பிரசங்கம் பண்ணுகிறீர்? ஊழியக்காரர்களுக்குத்தானே, மிஷினரிகளுக்குத்தானே, ரொம்ப நல்லது. இல்லை, உனக்குத்தான், எல்லா விசுவாசிகளுக்கும். சீசத்துவத்திலே ஊழியக்காரருக்கு சாதாரண விசுவாசிகளுக்கு என்று பாரபட்சம் இல்லை. சீசத்துவத்தின் நிபந்தனைகள் எல்லாருக்கும் வந்துதான். ஒருவேளை உன்னை முழு நேர ஊழியத்திற்கு அவர் அழைக்கவில்லை, ஆனால் ஆண்டவர் ஒரு குறிப்பான இடுக்கமான சூழ்நிலைக்கு உன்னை அழைத்துச் செல்ல விரும்புகிறார், அதற்கு நீ ஆயத்தமா இருக்கிறாயா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அவமானத்தையும் சந்திக்க நான் ஆயத்தம், இந்த நிலையில் இருக்கவும் நான் ஆயத்தம் என்று கூறுகிறாயா? என் அருமையான சகோதரியே, உன் உள்ளத்தில் இருக்கிற போராட்டத்திற்கு, இன்றைக்கு அமைதி இல்லாத நிலைக்கு காரணம் ஆண்டவர் உன்னை ஒரு குறிப்பிட்ட அனுபவத்திற்கு அழைக்கிறார், ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில உன்னை வைத்திருக்கிறார், நீ குறை கூறிக்கொண்டே இருக்கிறாய், அதை முழு மனதோடு நீ ஏற்றுக்கொள்ளவில்லை. உம்முடைய சித்தம் எனிலே செய்யப்படுவதாக ஆண்டவரே, இந்த சூழ்நிலையையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். என் கைகளை நீட்டும் சூழ்நிலை, மற்றவர்களின் அறையை கட்டும் சூழ்நிலை. மூன்றாவதாக என்ன சொல்கிறார்? உனக்கு விருப்பமில்லாத இடங்களுக்கு உன்னை அழைத்து செல்வார்கள் என்று கூறுகிறார். உனக்கு விருப்பமில்லாத இடத்திற்கு உன்னை அழைத்து செல்வார்கள். எனக்கென்று விருப்பமான காரியங்கள் உண்டு, அவற்றை ஆண்டவர் செய்ய சொன்னால் செய்வேன். எனக்கென்று விருப்பமில்லாத காரியங்கள் உண்டு, அவற்றை ஆண்டவர் செய்ய சொன்னால் செய்வேனா? எனக்கென்று விருப்பமான இடங்கள் உண்டு, அங்கு அவர் அழைத்து சென்றால் செல்வேன். ஆனால் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு அவர் அழைத்து சென்றால் செல்ல ஆயத்தம் உள்ளவனா இருக்கிறேனா? இது சீர்பட்ட சீஷத்துவத்தின் இரண்டாவது அம்சம். ஆண்டவரே, எதையும் நான் செய்ய ஆயத்தமாயிருக்கிறேன், உம் சித்தம் என்ன? உம் சித்தத்தை நான் செய்வதற்கு ஆயத்தமாயிருக்கிறேன். ஒரு சமயம் ஒரு சாதாரண பெண், வீட்டு வேலை செய்யும் பணிப்பெண், ஒரு வக்கீலுக்கு அவள் வேலை செய்து கொண்டிருந்தாளாம். இந்த பெண் ஒரு சமயம் சாலையிலே சென்று கொண்டிருந்த பொழுது ஒரு பஸ் அவள் மேல் மோதிவிட்டது, கால் ஒடிந்து விட்டது, அவளை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில வைத்து விட்டார்கள். கேள்விப்பட்டார் லாயர், பார்க்க போனார். பார்க்க போன பொழுது அவளை பார்த்து பரிதாபப்பட்டு ஆறுதலான வார்த்தைகள் சொல்லிவிட்டு எல்லா மருத்துவ வசதிகளும் அவளுக்கு இருக்கிறதா என்று கண்காணித்து விட்டு இன்னொரு காரியம் கேட்டார். ஒரு காரியம் நான் உனக்கு சொல்ல விரும்புகிறேன், இந்த பஸ்காரனை நான் சும்மா விடக்கூடாது, அவனிடத்திலிருந்து உனக்கு ஏதாவது காம்பன்சேஷன், உனக்கு அவன் கொடுக்க வேண்டிய பணத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்? உன் காலை ஒடித்து போட்டான் அல்லவா, அதற்கு நீ விருப்பம் உள்ளவளா இருக்கிறாயா என்று கேட்டான்.
அவர் சொன்னால், ஐயா ஐயோ அதெல்லாம் எனக்கு வேண்டாம், கோர்ட்டுக்கெல்லாம் நான் போக மாட்டேன் சாமி, எனக்கு எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாது, எனக்கு அதெல்லாம் எதுக்கு என்று சொன்னார். லாயர் சொன்னார், அதையெல்லாம் நான் பார்த்துக் கொள்கிறேன், என்னென்ன பாரங்களை நிரப்ப வேண்டுமோ எங்கெங்கே செல்ல வேண்டுமோ அதையெல்லாம் நான் பார்த்துக் கொள்கிறேன், நான் கையெழுத்து போட சொல்லுகிற இடத்துல மட்டும் நீ உன்னுடைய கை இம்ப்ரெஷன் கை அடையாளத்தை நீ வைத்து விடு, அதை மட்டும் நீ செய்ய சொன்னார். சரி என்று ஒத்துக்கொண்டால் சரி, லாயருடைய முயற்சியினாலே அவளுக்கு காம்பன்சேஷன் கிடைத்தது, 500 ரூபாய். ஆஸ்பத்திரியிலிருந்து வெளியே வந்தால் லாயர் அவர் கையிலே ஒரு செக்கை கொடுக்கிறார், இதை பார் உனக்கு கிடைத்தது, இது உன்னுடையது, உன்னுடைய பணம் என்று. செக்கை எடுத்துக்கொண்டு பேங்க்ல போய் லாயருடைய உதவியினாலே அதை பணமாக மாற்றுகிறார். 500 ரூபாய் நோட்டுகள் தொட்டு பார்த்தது கிடையாது இதுவரைக்கும் அவள், இப்பொழுது 500 ரூபாய் நோட்டுகள், பெரிய மகிழ்ச்சி, பிரமாதமான ஆனந்தம். அதை எடுத்துக்கொண்டு தன் வீட்டுக்கு போகிறார். உள்ளத்திலே லாயர் மேலே உள்ள நன்றி பொங்கி வழிகிறது. பார், என்னுடைய எஜமானன் வக்கீல் எவ்வளவு உதவி செய்தார், இந்த 500 ரூபாயில பாதியை அவருக்கு கொடுத்து விட வேண்டும், இது அவருக்குரியது, எனக்கு எதுக்கு பணம், 250 ரூபாய் போதும் எனக்கு என்று யோசித்துக் கொண்டு வீட்டுக்குள்ளே நுழைகிறார். வீட்டுக்குள்ளே நுழைந்தால் உடைந்து போன நாக்காளி, கிழிந்து போன பாய், பழுதுற்ற கூரை, இதையெல்லாம் பார்த்துவிட்டு மனசு மாறுகிறது. அந்த லாயருக்கு எதுக்கு 250 ரூபாய், எனக்கு அல்லவா பணம் வேணும், இதெல்லாம் நான் செய்யணுமே, நல்ல நாக்காளியை ரிப்பேர் பண்ண வேணும், நல்ல ஒரு பாய் வாங்க வேணும், இந்த கூரையை பழுது பார்க்க வேண்டும், அதனால அவருக்கு நான் பணம் கொடுக்க மாட்டேன், பணம் அவருக்கு தேவையல்ல, அவருக்கு நான் என்ன செய்யலாம் என்று யோசித்தார். சரி, அவரை அழைத்து அவருக்கு ஒரு நல்ல விருந்து பண்ணிவிடலாம் என்று யோசித்தார். சரி, விருந்துக்காக திட்டம் போட்டால் என்ன சாப்பிடுவார் அவர், மீன் பிடிக்குமா, கறி பிடிக்குமா, இறைச்சி சாப்பிடுவாரா, அல்லது வெறும் மரக்கறி மட்டும் சாப்பிடுவாரா, இதை யோசிக்க யோசிக்க அவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை. சரி, அவருக்கு சாப்பாடு கொடுப்பது நம்மால் ஆகாது, வேண்டுமானால் அருமையாக ஒரு சூப் செய்து அவருக்கு நான் சூப் கொடுத்து விடுவேன் என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட நாளிலே அவருக்கு நான் இன்றைக்கு சூப் செய்து அவர் வீட்டுக்கு எடுத்துக்கொண்டு போக போகிறேன் என்று சொல்லி சூப் செய்தாலாம். சூப் செய்ய செய்ய சூப்பின் வாசனை பிரமாதமாக அவளுடைய கவனத்தை இழுக்க, இந்த சூப் எப்படி இருக்குது என்று கொஞ்சம் ருசித்து பார்க்கலாம், நான் தானே செய்கிறேன், நான் குடிக்காவிட்டால் வேறு யார் இதை குடிக்க முடியும் என்று சொல்லி குடித்து பார்த்தாலும் ரொம்ப ருசியா இருந்ததாம். பாதி பானையை குடித்து விட்டாள், மீதி பாதி பானைக்கு தண்ணீரை வீசினாள். கடைசியில் அந்த லாயருக்கு கிடைத்தது என்ன தெரியுமா, தண்ணீர் கலந்த சூப். இன்றைக்கு உன்னுடைய ஒப்பு கொடுத்தல் அந்த நிலையிலே தானே இருக்கிறது, ஏதோ ஒரு கூட்டத்தில் உள்ள முருகி மனம் சிலிர்த்து இயேசு கிறிஸ்துவினால் கவரப்பட்டு, ஆண்டவரே அதை தருவேன் இதை தருவேன், என் வாழ்க்கையை கொடுப்பேன், எங்கும் செல்லுவேன், எதையும் செய்வேன் என்று வாக்கு பண்ணினா, இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பலிபீடத்தில் வைத்ததை எல்லாம் இழுத்துக் கொண்டாய், ஆண்டவர் மேல் உனக்கு உள்ள அன்பு எங்கே, ஆண்டவர் உன்னிடத்தில் கேட்ட காரியங்களுக்கு நீ கீழ்ப்படுகிறாயா? என் அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த இறுதி கூட்டத்தின் இறுதி வேளையில முழுவதுமாக நம்மை அவருடைய பலிபீடத்தின் மேல் தூக்கி வைப்போமா? ஆண்டவரே, பலியாகவும் ஆயத்தம், ஊழியனாகவும் ஆயத்தம், எங்கு அழைத்து சென்றாலும் ஆயத்தம், எதை செய்ய சொன்னாலும் ஆயத்தம், எனக்குள்ள எல்லாவற்றையும் தருகிறேன், என்னையே தருகிறேன், எல்லாவற்றுக்கு மேலாக உம்மிலே அன்பு கூறுகிறேன் என்று கூறுவோமா? அதுதான் சீர்பட்ட சீசத்துவம். சீர்பட்ட சீசத்துவம் நம்மிலே காணப்படும் பொழுது இந்த நாடு சந்திக்கப்பட முடியும். அந்த சீர்பட்ட சீசத்துவத்திற்கு இயேசு நம்மை அழைக்கிறார். பிரார்த்தனை செய்வோம். இந்த முக்கியமான வேளையில அருமையான சகோதர சகோதரிகள், ஜெப சமயத்திலே யாரும் எழுந்து செல்ல வேண்டாம் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். சிறிது நேரத்திலே கூட்டத்தை முடித்து விடுவோம், அமர்ந்திருங்கள், கண்களை மூடி தலைகளை வணங்கி ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மை அழைக்கிறார், நம்மை நேசித்த தெய்வம், நமக்கு எவ்வளவோ செய்திருக்கிறார், நம் குடும்பத்திற்கு எவ்வளவோ செய்திருக்கிறார், சரீர பிரகாரமான நன்மைகளுக்கு மேலாக ஆத்மீக நன்மைகளை தந்திருக்கிறார், நமக்காக தம்மைத்தாமே சிலுவையிலே கொடுத்தார். அந்த அன்பின் அடிப்படையிலே நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்று கேட்கிறார். உன் கைகளை நீட்டி உன் அறையை வேறொருவன் கட்ட உனக்கு விருப்பமில்லாத இடத்திற்கு உன்னை அழைத்து போவார்கள், அதற்கு நீ ஆயத்தமா என்று கேட்கிறார். ஆண்டவரே, எதற்கும் நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், உன் சித்தத்தை செய்வதற்கு என்னை முழுவதுமாய் தருகிறேன் என்று கூறுவோமா? அபிதமாய் ஒப்புக் கொடுக்கிறவர்கள் இந்த இறுதி கூட்டத்தில் அமைதியாக ஜெபத்தோடு
கிரயத்தை எண்ணி பார்த்து முழு மனதோடு உங்களை ஒப்புக் கொடுப்பதற்கு அடையாளமாக உங்கள் கரத்தை உயர்த்தும்படி கேட்கிறேன். சகோதர சகோதரிகள் கைகளிலே காடு வைத்திருக்கிறார்கள், உங்களுக்கு இந்த காடுகளை கொடுப்பார்கள். எங்கிருந்தாலும் சரி உங்கள் கரங்களை உயர்த்துங்கள், அவர்கள் பார்ப்பார்கள். சகோதர சகோதரிகள் எங்கு நின்று கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் உங்கள் கரங்களை பார்த்து காடுகளை கொடுப்பார்கள். நான் இன்றைக்கு என்னை முழுவதுமாக என் இயேசுவின் சித்தத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறேன். அவரையே நான் முழுவதுமாக நேசிப்பேன். அவரிடத்தில் என் முழு மனதோடும் அன்பு கூறுவேன் என்று கூறி அவருடைய சித்தத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி இந்த காடுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். காடு எதற்காக? நம்முடைய ஒப்புக் கொடுத்தலை பதிவு செய்வதற்காக. ஒப்புக் கொடுத்தலை பதிவு செய்து அது ஒரு ரெக்கார்டாக இருந்து அதன் மூலமாக நமக்கு ஆலோசனையும் உதவியும் கிடைப்பதற்காக. என் இயேசுவின் சித்தத்திற்கு நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். எந்த அனுபவத்திலும் அவரோடு நான் பங்கு கொள்ள ஆயத்தம். எந்த இடத்திற்கும் நான் செல்ல ஆயத்தம். என் குடும்ப வாழ்விலே, என் தனிப்பட்ட வாழ்விலே, என்னுடைய உறவுகளிலே அவருக்கு நான் முதலிடம் கொடுக்கிறேன், அவரை கனம் பண்ணுவேன் என்று ஒப்புக் கொடுக்கிறவர்கள் கரங்களை உயர்த்துங்கள், காடுகளை பெற்றுக் கொள்ளலாம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அநேகர் பெற்றிருக்கிறீர்கள். இன்னும் அவிதமாய் ஒப்புக் கொடுக்கிறவர்கள், தயக்கத்தோடு இருக்கிறவர்கள், போராட்டம் உள்ளவர்கள், நீங்களும் கூட கரத்தை உயர்த்தி காடு பெற்றுக் கொள்ளலாம். ஆண்டவர் தெளிவு கொடுப்பார், தைரியம் கொடுப்பார். கோயரிலே, பாடகர்கள் குழுவிலே, யார் எங்கிருந்தாலும் சரி இவ்விதமான ஒப்புக் கொடுத்தலுக்கு ஆளாகிறவர்கள், ஒப்புக் கொடுக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி காடுகளை பெற்றுக் கொள்ளலாம். வாலிப தம்கைமார், தம்பிமார், உங்களை ஆண்டவர் ஊழியத்திற்கு அழைப்பாரானால், அவருக்கு முழுவதுமாக உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து அவருக்கு சேவை செய்ய விரும்புவீர்களானால், தயக்கமில்லை ஆண்டவரே எதற்கும் நான் ஆயத்தம் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி காடுகளை பெற்றுக் கொள்ளலாம். இயேசுவே, உம்மை எல்லாவற்றுக்கும் மேலாக நேசிக்கிறேன். இயேசுவே, உமக்கு நான் முற்றிலும் கீழ்ப்படிவேன் என்பதுதான் நம்முடைய ஒப்புக் கொடுத்தல், நம்முடைய வாக்கு. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இவ்விதமான ஒப்புக் கொடுத்தலுக்கு நீ வரும்பொழுது உன் வாழ்க்கையில இன்றைக்கு விடுதலை உண்டு, சமாதானம் உண்டு, அவருடைய பிரசன்னம் உண்டு. பரிசுத்தாவியானவர் உன்னை நிறைத்து ஆட்கொள்ளுவார். இன்னும் யாராவது காடு பெற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் உண்டா? ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இது ஐயம் இயக்கத்திற்காக அல்ல, எனக்காக அல்ல, வேறு யாருக்காகவும் அல்ல, ஆண்டவருக்காக செய்கிற ஒரு காரியம், அவருடைய மகிமைக்காக செய்கிற ஒரு காரியம். பிரார்த்தனை செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே மறுபடியும் பரிசுத்தாவியானவர் எங்களோடு உம்முடைய திருவசனத்தின் மூலமாய் பேச வேண்டும் என்று கெஞ்சி நிற்கிறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, மனித ஞானத்தினால் அல்ல, மனித வார்த்தைகளினால் அல்ல, உம்முடைய ஆவியினாலே ஆகும் என்று நாங்கள் நம்புகிறோம், அறிக்கையிடுகிறோம். ஆகினாலே ஆவியானவர் எங்களோடு உரையாட வேண்டும், எங்கள் உள்ளங்களிலே செயலாற்ற வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். எங்களுடைய சித்தத்தை உம்முடைய சித்தத்திற்கு அடிபணியே உதவி செய்யும். ராஜாவின் அழைப்பை நாங்கள் கேட்க அந்த அழைப்புக்கு இணங்கி முழுவதுமாக எங்களை அர்ப்பணிக்க கிருபை செய்யும். எல்லா எண்ணங்களையும் எடுத்து போடும். எல்லா ஆவிகளையும் கிறிஸ்துவின் நாமத்திலே, அவர் கொடுத்த அதிகாரத்திலே நாங்கள் அதட்டுகிறோம். இங்கிருக்கும் ஜீவியங்களை, உள்ளங்களை உம்முடைய நாமத்திலே கிறிஸ்துவுக்காக நாங்கள் விடுவிக்கிறோம். சுவாமி, பிசாசின் பிடியிலிருந்து, மற்ற ஆவிகளின் பிடியிலிருந்து, அசுத்தமான பழக்க வழக்கங்களிலிருந்து, தவறான வாழ்க்கை போக்கிலிருந்து, கிறிஸ்துவுக்கு விரோதமான செயல்களிலிருந்து, சுயநலமான வாழ்க்கையிலிருந்து கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் விடுவிக்கிறோம். உமக்காக, உம்முடைய மகிமைக்காக, உமக்கு பயனுள்ளவையா இருக்கும்படியாக இந்த ஜீவியங்கள் உமக்கு சொந்தமாக வேண்டும். ஆகினாலே நீர் எங்கள் நடுவிலே செயலாற்ற வேண்டும் என்று கேட்கிறோம். உமக்கே எல்லா மகிமையையும் கனத்தையும் செலுத்துகிறோம். எங்களோடு நீர் பேசும். இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென்.